தமிழுடன் உன் தோழி. என் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. இத்தகைய சிறப்புமிக்க செம்மொழியாக நம் தாய்மொழியை பற்றின சில குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கல் தோன்றா மண் தோன்றா முன்பே பேசிய மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம தாய்மொழி தமிழ் தான். அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே கல்லுன்னு எதை சொல்கிறாங்கன்னா கல்வியையும், மண்ணுன்னு எதை சொல்கிறாங்கன்னா மன்னனையும் சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் கல்வியும் மன்னராட்சியும் வர்றதுக்கு முன்பே அங்கே இருந்த மக்கள்கள் எல்லாருமே பேசிய மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்மொழி மட்டும்தான். தமிழ்மொழியோட வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையானது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பேசிய மொழி நம் தமிழ்மொழி. இன்றைய காலகட்டத்தில் நிறைய மொழிகள் பேசுகிறாங்க. அந்த மொழிகளை பேசுகிற மக்கள் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி நம் தாய்மொழி தமிழ். இத்தகைய சிறப்புமிக்க தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்ட நாடுகள் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்க சில மொழிகளுக்கு எழுத்து வடிவங்களே கிடையாது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் நம்ம தமிழ்மொழி பழமையானது. அது மட்டும் கிடையாது, இலக்கியத்துலேயும் சரி கலைகள்லேயும் சரி சிறந்து விளங்கியதுனால மட்டுமே தான் நம்ம தாய்மொழி தமிழை செம்மொழியாக அறிவித்தாங்க. திராவிட குடும்பத்தின் முதன்மையான மொழியும் நம்ம தமிழ்மொழி மட்டுமே தான். தமிழ்மொழியில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம உச்சரிக்கும் போது கண்டிப்பாக இதையெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. இனி ஒரு தடவை கவனித்து பாருங்கள், உங்களுக்கே நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியும். அந்த 12 உயிரெழுத்துக்கள் நீங்கள் ஒழிக்கும்போது உங்கள் நாக்கு எந்த வகையிலையுமே பயன்படாது. அது எப்படி வெளிப்படுதுன்னா காற்றின் உதவியால் வரும் ஒளி மட்டுமே தான் அது. நீங்கள் வேணால் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமானது வந்து மூச்சு. ஸோ அந்த மூச்சுன்றது என்னது? காற்று தான். ஸோ அந்த காற்றின் உதவியால் உச்சரிக்கிறதுனால தான் அதுக்கு உயிரெழுத்துக்கள்னு சொன்னாங்க. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. நீங்கள் உயிரெழுத்துக்களை உச்சரிக்கும் போது காற்றோட உதவி எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி நீங்கள் மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கும் போது உங்களோட நாக்கோட உதவி இல்லாமல் அதை உச்சரிக்கவே முடியாது. நீங்கள் மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கும் போது காற்றோட உதவியும் தேவைப்படுது, அதை விட அதிகமாக நாக்கோட உதவி அதிகமாகவே தேவைப்படுது. ஸோ மெய்னா இன்னொரு தமிழ் அர்த்தம் பார்த்திங்கன்னா உடல்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் நாக்கை அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் இதுக்கு மெய்யெழுத்துன்னு பெயர் வந்தது. நம்ம தாய்மொழியான தமிழ்மொழிக்கு எப்படி தமிழ் பெயர் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இத்து, இம்மு, இல்லு இந்த மூணு மெய்யெழுத்தோட முதன்மையான உயிரெழுத்து சேரும்போது தான் தமிழ்ன்ற பெயரே வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா இத்து ப்ளஸ் அ தா, இம்மு ப்ளஸ் இ மீ, இல் ப்ளஸ் உ லு. ஃபஸ்ட்டு தமிழ்னு சொல்லலை, தமிழ்னு சொன்னாங்க. அந்த லூவில் இருக்க உகரத்தை நீக்கி தான் அது இல்லா மாதிரி தமிழ்னு பெயர் வர காரணமாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்மள சில பேர் என்ன நினைக்கிறோன்னா, மற்ற நாடுகளில் பேசுகிற மொழியை பேசினா மட்டுமே தான் அதை கௌரவமாக நினைக்கிறோம். நம்ம பிள்ளை ரெண்டு வார்த்தை இங்கிலீஷில் பேசினாலே அதை நினச்சி சந்தோஷப்படுறமே தவிர நம்ம தாய்மொழியை பேசும்போது அவ்வளோ சந்தோஷம் வர்றதே கிடையாது. இது இல்லைன்னு சொன்னாலும் நிதர்சனமான உண்மை இது தான். மற்ற நாளில் இருக்கவங்களும் வேறு மொழிகளை கற்றுக்குறாங்க. மற்ற மொழிகளை கற்றுக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அவங்க எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் அவங்க மொதல் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு தர்றாங்கன்னா தமிழ்மொழிக்கு மட்டும்தான் தர்றாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அது அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் தாய்மொழியால் மட்டுமே தான் முடியும். ஸோ நம்ம
தாய்மொழிங்கிறது நம்மளோட அடையாளம். கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றிகளுடன் உன் தோழி.